அண்மையில் மத்திய பாஜக அரசின் புதிய கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டபோது காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தன எனினும் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளராக இருந்த பிரபல நடிகை குஷ்பு புதிய கல்விக் கொள்கைக்கு ஆதரவாக கருத்து வெளியிட்டார் அவரது கருத்து காங்கிரஸ் தலைமையின் நிலைப்பாட்டிற்கு எதிராக இருந்ததால் தமிழக காங்கிரஸ் தலைமை இவ்வாறு பொதுவெளியில் கட்சி நிலைப்பாட்டிற்கு எதிராக கருத்து கூறுவது சரியல்ல என்றும் பிரச்சினைக்குரிய விஷயங்களை கட்சிக்குள் பேசி தீர்க்க வேண்டும் என்றும் அவர் மீது குற்றச்சாட்டை கூறியது மேலும் தனது கருத்துக்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலையும் உருவானது அப்போது அவர் கட்சியின் நிலைப்பாட்டில் இருந்து புதிய கல்விக் கொள்கை பற்றிய எனது கருத்து மாறுபடுகிறது அதற்காக நான் ராகுல் காந்தியிடம் மன்னிப்பு கோருகிறேன் ரோபோட்டாகவோ பொம்மையாகவோ இருப்பதற்கு பதிலாக என் மனதில் பட்ட உண்மையை பேச விரும்புகிறேன் என்று கூறியிருந்தார் அப்போதே அவர் பாஜகவில் சேரக்கூடும் என்று வதந்திகள் உலவியது இந்த நிலையில் புதிய கல்விக் கொள்கையில் சில குறைபாடுகள் இருந்தாலும் இந்த மாற்றத்தை நேர்மறையான கண்ணோட்டத்துடன் அணுக வேண்டும் என்றும் தான் பாஜகவில் இணையப்போவது இல்லை என்றும் தெளிவுபடுத்தியிருந்தார் இந்நிலையில் கடந்த சில நாட்களாக மீண்டும் குஷ்பு பாஜகவில் இணையப் போகிறார் என்ற செய்தி உலவியது குஷ்புவின் கணவர் சுந்தர் சி தமிழக பாஜக தலைவர் முருகனை சந்தித்தது இந்த செய்தியை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்தது எனினும் தான் கட்சி மாறப்போவதில்லை என்றே குஷ்பு கூறி வந்த நிலையில் தற்போது அவர் பாஜக தேசிய தலைவர் ஜேபி பி நட்டா முன்பு பாஜகவில் அதிகாரப்பூர்வமாக இணைய இருப்பதாக தகவல்கள் வெளியாகி வந்தன நேற்று மாலை பலர் என்னிடம் ஒரு மாற்றத்தை கண்டுள்ளனர் மாற்றம் ஒன்றே மாறாதது என்று காவி நிற உடையணிந்து தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இது இந்த செய்தியை உறுதிப்படுத்தியது இதனையடுத்து குஷ்புவை காங்கிரஸ் செய்தித் தொடர்பாளர் பொறுப்பில் இருந்து நீக்குவதாக அக்கட்சியின் மூத்த செயலாளர் பிரணவ் ஜா தெரிவித்திருந்தார் இந்த அறிவிப்பு வெளியான சில நிமிடங்களில் குஷ்பு தரப்பில் காங்கிரஸ் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து விலகிக் கொள்ள முடிவு செய்துள்ளேன் என அறிக்கை விட்டிருந்தார் இந்நிலையில் டெல்லி பாஜக அலுவலகம் சென்று அவர் பாஜக தலைவர் ஜே பி நட்டாவை சந்தித்து பேசினார் அடுத்து அவர் தேசிய செயலர் ரவி முன்னிலையில் பாஜகவில் சேர்ந்தார் மாநில பாஜக தலைவர் முருகன் உடனிருந்தார் கடந்த இரண்டாயிரத்து பத்து முதல் திமுகவில் இருந்த நடிகை குஷ்பு இரண்டாயிரத்து பதினான்கில் காங்கிரஸில் சேர்ந்தார் அங்கு செய்தித் தொடர்பாளராக இருந்து வந்த அவர் சமீப காலமாக காங்கிரசில் சில நிர்வாகிகளுடன் கருத்து மோதலில் ஈடுபட்டு வந்தார் மேலும் மத்திய அரசு கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை பாராட்டி இருந்தார் இதனால் காங்கிரசார் அவர் மீது அதிருப்தியில் இருந்தனர் இந்நிலையில் அவர் பாஜகவில் சேர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது